நான் ஒரு நான் நிறைய படம் பார்ப்பேன். ஒரு 11 வருஷம் தூர்தர்ஷனில் சென்சார் கமிட்டி மெம்பராக இருந்தேன். நீங்கெல்லாம் என்னெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாம் பார்த்தவனா? காசு கொடுத்தாலும் உங்களாலெல்லாம் பார்த்துட முடியாததெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு பார்த்தவன். சென்சார் கமிட்டி மெம்பருக்கு அது ஒரு ப்ரிவிலேஜ். பார்த்தேன், படம் பார்ப்பேன் நான் நிறைய. ஏதோ ஒன்று நான் கற்றுக்கொள்கிறேன், ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ஏதோ ஒன்று. இப்ப சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், யாம் சில அரிசி வேண்டினோம் என்று சொல்லி அழகிய பெரியவன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய ஒரு நூல் சமீபத்தில் நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். என் மனதிலே பல கேள்விகளை அது எழுப்புகிறது. இலக்கியத்தில் மேலாண்மை என்று சொல்லுகின்ற இறை என்பவர் அவர்களுடைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்குள் அது பெருங்கடலாக பல விஷயங்களை எனக்கு சொல்லித் தருகிறது. ஒரு படம், ஒரு காட்சி, ஒரு பேச்சு, என்னிலிருந்து நான் எப்படி என்னை மாற்றிக் கொள்வது என்கின்ற கற்றலை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் தோழமைகளை, இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் எது தெரியுமா? ஒன்றை கற்றுக்கொள்வதுதான். டைம் பார்க்க யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ லைஃப்ல மறக்கவே மாட்டோமே, மறக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுத்துருப்போம், கத்துக்கிட்டு இருப்போம், யார் கத்துக் கொடுத்த? மறக்கவே முடியாதுங்க. கற்றுக் கொடுக்கின்றவர்களை மறக்கவே முடியாது. நான் நின்று இங்க சொல்கிறேன், நான் ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் படித்த ஒரு புத்தகத்தில் ஒரு வாசகம் எனக்கு புரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லைங்க. இதுவரைக்கும் புரியல, நேற்று வரைக்கும் புரியல எனக்கு. நேற்று வேறு ஏதோ ஒரு நூலை வாசிக்கிறேன், அந்த நூலில் வந்த விளக்கம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்த ஒரு சொற்றொடரனுடைய பொருளை எனக்கு புரிய வைக்கிறது. இந்த தேடல் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்னால நீச்சல் வீரர்கள், ஒரு சீன நாடு, அந்த சீன நாட்டிலே நீச்சல் வீரர்கள் இருக்கிறார்கள், அபாரமான நீச்சல் வீரர்கள். அதிலே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அதுல மாஸ்டர். தான் அவ்வளவு பொருளை சம்பாதித்துக் கொண்டு நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்று அவர்கள் கரை கடக்கிறார்கள். அந்த நீச்சல் வீரனுக்கு அவ்வளவு பாராட்டுகள், அவன் அந்த பாராட்டுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு படகில் வருகிறான். நடுவிலே ஏரியிலே படகு கவிழ்கிறது, எல்லோரும் கீழே விழுகிறார்கள், எல்லோரும் நீந்துகிறார்கள். ஆனால் எவன் ஒருவன் புகழ்பெற்ற நீச்சல்காரனோ அவன் மட்டும் தடுமாறி கொண்டிருக்கிறான். அவனால் வரவே முடியவில்லை, அவனால் நீந்தவே முடியவில்லை. எல்லோரும் சொல்கிறார்கள், ஏன் நீ நீந்திக் கொண்டிருக்கிறாய், இப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய், வா என்றால் அவன் சொல்லுகிறான், நான் சம்பாதித்த காசுகள் என் மடியில் கட்டப்பட்டு இருக்கின்றன, அந்த எடையில் என்னால் நீந்த முடியவில்லை. உடனே கூட இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், அந்த காசு பட்டலத்தை அவிழ்த்து போட்டு நீ வா என்று. அவனால் அந்த காசை இழக்க முடியவில்லை, தன் பெருமையை இழக்க முடியவில்லை, அவன் மூழ்கி செத்து போனான் என்ற ஒரு கதை. இந்த கதைதான் 15 வருடத்திற்கு முன்னால் சுந்தரராமசாமி அவர்கள் எழுதிய புளிய மரத்தின் கதை என்கின்ற ஒரு நூலிலே அவர் பேசுகிறார், ஒரு வாக்கியம் பேசுகிறார். இப்பொழுது நான் பேசினாலும் மறுபடியும் நான் பிறக்கிறேன். அந்த சொல் இதுதான், அந்த புளிய மரம் தன் கிளையை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது. அடுத்து சொல்றார், ஒன்றை இழக்க முடியாத ஒன்றை இழந்து மறுபடியும் பெற்றுவிட முடியாத ஒன்றை காப்பாற்றிக் கொள்ளுவது புத்திசாலித்தனம் தானே? அடுத்த ஒரு வார்த்தை தான், இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டேன். உங்கள் அனைவரையும் நான் என் பெற்றவர்கள் போல் நேசிக்கிறேன், என் பிள்ளைகள் போல் நேசிக்கிறேன், அதனால் சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் கலங்குகிறேன், நான் பரவசமாகிறேன் சொல்கிறார். பைத்தியக்காரத்தனம் என்பதும் அறிவை இழந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சி தானே? வீட்டில் போய் யோசிப்பார். பைத்தியக்காரத்தனம் என்பது தன் அறிவை இழந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு முயற்சி. இப்படி மனிதனுக்கு கொள்கை, பெண்ணுக்கு ஒழுக்கம், பள்ளிக்கு வால், கடவுளுக்கு முகமூடி என்று ஏதேனும் ஒன்று இழந்து ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டேதான் விஷயங்கள் இருக்கின்றன என்று பேசுகிறார் சுந்தரராம். நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது எனக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாசிப்பு, நான் இப்படி தொடங்க வேண்டும், இங்கே கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, நான் படம் பார்ப்பேன்னு சொன்னல, படம் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட்ற படம், வெள்ளை ராணி ஓடுறா கூட ஆலிஸோ ஓடுறா,
வெள்ளராணி சொல்றா அலிஸ் ஓடு அப்படிங்கிறா, அவளும் ஓடுறா. ஆனா அலிஸ் என்ன மாதிரி ஒபீடியன்ட். ஆனா தெரியணும் நீ சொல்றதை நான் செய்யணும்னா, நான் ஏன் செய்யணும் அதன்றது எனக்கு தெரியணும், தெரியலன்னா செய்ய மாட்டேன். அவர் கேக்குறா வேர் வி ஆர் கோயிங், எங்க நாங்க போறோம். வெள்ளராணி சொல்றா நோவேர், நாங்க எங்கேயும் போலங்கிறா. என்ன மாதிரி அலிஸ் மறுபடியும் கேக்குறா எங்கேயும் போலனா ஏன் ஓடுறோம். வெள்ளை ராணி சொன்ன பதில் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட். ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் என்கின்ற அந்த கதையை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் உங்களால் நோபல் பரிசு பெற்றுவிட முடியும் என்கிறார் ஐன்ஸ்டீன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நானும் நீயும் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது, ஏற்கனவே நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் நாம் ஓடித்தான் ஆக வேண்டும். கொரோனா நம்மளை அப்படி பின்னால நோக்கி தள்ளிட்டு இருக்குங்க. 2019 மார்ச் மாதத்தில் 22 முன்னால் நாம் எங்கே நின்று கொண்டிருந்தோமோ அங்கேயே நிற்க வேண்டும் என்றால் மிக வேகமாக நாம் ஓடினால் ஒழிய அதே இடத்தில் நிற்காமல் காலம் நம்மை பின்னோக்கி தள்ளிவிடும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் இருந்துவிட முடியும். நம்மிலிருந்துதான் நாம் தொடங்குவேன், நம்முடைய புரிதல் தான், நம்முடைய வாழ்க்கை தான். எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் செய்தால் தொடங்கும் போது பெண்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இன்சல்ட் தான். பொம்பளைங்களுக்கு என்ன பிடிக்காது நாமளைங்களுக்கு தெரியாதுல்ல பாவம், நீங்க சத்தியமா உங்களுக்கு தெரியாதுங்க. அதனால்தான் வயசான அப்புறமா கஷ்டப்படுறீங்க பெண்களா, தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டப்பட மாட்டேன். இன்சல்ட் பிடிக்காதுங்க பொம்பளைக்கு, டோன்ட் இன்சல்ட் தெம். இன்சல்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கோத்து வச்சுப்பா சிரிப்பா, எதிர்க்க முடியாதப்போ. உங்களுக்கு 65 ஆனதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா எடுத்து விடுவான். அதனால 25-30 இன்சல்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்சல்ட் தான் வரும் எந்த விஷயத்தை தொடங்கும் போது, ஃபர்ஸ்ட் இன்சல்ட் தான். என்னை பார்த்து சார் ஏன் இந்த அம்மா இவ்வளவு கத்தி பேசுது, இவ்வளவு ஆடுது மேடையில், ஏன் இவ்வளவு ஆடுது, இன்சல்ட் தான். ஒரு ஒரு பேச்சையே 1 crore 1.5 crore பேர் பாக்குறானே. இப்போ அந்த இன்சல்ட்டை நான் அமைதியாக ஏத்துக்கிட்டு இருந்தேன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா, எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று. நான் என்னிலிருந்து தான் தொடங்கினேன், நான் யாரை போலும் பேசுவதில்லை. அது பெரிய பலம்ங்க. ஏன் தெரியுமா, இந்த பூமியில் இறைவன் குப்பைகளை எறிவதே இல்லை, எல்லோரும் அவரவர்கள் திறனை வைத்துக் கொண்டே வாழ்ந்துவிட முடியும். யாரையோ பார்த்து நாம் எதுவோ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்சல்ட் தான். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போசிஷன், எதிர்ப்பாங்க. என்னை பார்த்து ஒரு பேச்சாளர் சொன்னார், பர்வீன் உங்கள் வளர்ச்சியை தவிர்க்க முடியவில்லை என்றார். பிடிச்சது எனக்கு அந்த சொல், தடுக்க முடியவில்லைன்னு சொல்லி இருந்தா நான் தோத்துருப்பேங்க. எது சொல்லியாவது தடுத்துடலாம், தவிர்க்க முடியலன்னா என்னாலும் ஒன்று நான் பேசுறேன்னு சொன்னா நீங்க மாத்துங்க பாப்போம் சேனலை, பேசவே மாட்டேன். கண்ண உருட்டியாவது அந்த சேனல்ல நீங்க வச்சிட்டு இருக்கிற அளவுக்கு வச்சிட்டு இருப்பேனா இல்லையா. என்னிலிருந்து தான் தொடங்குகிறேன் நான், நான் யாரையும் பார்த்து எதுவும் செய்வதில்லை. ஃபர்ஸ்ட் இன்சல்ட் தான், அப்புறமா அப்போசிஷன் வரும், அதுக்கப்புறமா அப்ரிசியேஷன் வரும், அதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ் வரும். இதுதான் ரூட். ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறச்சூழல்களால் தீண்டப்படக்கூடாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நான் சொன்ன அது இன்னைக்கு 3-4 பேர் சொல்லிட்டாங்க, திரும்பவும் சொல்றேன். யூடியூப்ல போடும்போது இந்த வாசகத்தை கட் பண்ணிடுங்க, ஏன்னா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற வாசகம். எல்லோருக்கும் சாவு வரும், எல்லாரும் ஒரு நாள் சாவத்தான போறோம், டேட் தெரியாது அவ்வளவுதான். ஆனா நம்மளை செத்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்துறான் பாருங்க, அவனுக்கு முன்னால மட்டும் சாவு கூடாதுங்க. அவனுக்கு முன்னால மட்டும் செத்துறக்கூடாது, அதான் அவங்களுக்கு கொடுக்கிற பதில். ஒருவன் நம்மை காயப்படுத்துகிறான் என்றால் நாம் அவனால் காயப்படவில்லை என்று சொல்லுவதை காட்டிலும் அவனுக்கு என்ன வேறு பதில் சொல்லிவிட முடியும். என்ன கெட்ட வார்த்தையில ஒரு அம்மா வந்து கெட்ட வார்த்தையில திட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க, என்ன எப்ப பார்த்தாலும் அந்த டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கோங்க உருப்பட மாட்டேன். இப்படி இப்படி பார்ப்பேன் அவங்கள, கிளாஸ்ல சொல்லுவாங்க பேசாத, மனசுல ஒரு +1 துடிப்பு, யார பார்த்து பேசாத, பேசுறதுக்கே பிறந்தவன்
என்ன பார்த்து பேச மாட்டேன், இதை நினைப்பேன். பேசினா முடிஞ்சது கிளாஸ், கெமிஸ்ட்ரி டீச்சர் முடிஞ்சது கதை. பேச அந்த அம்மா சொல்லுச்சு, என் ரொம்ப அழகா வேற இருக்கும், கோவப்பட்டா இங்கெல்லாம் ரோஸ் ஆயிடும். அந்த அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆவாங்க, ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேன்ஸ், இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் நாலு, மொத்தம் நாங்க 10 டெவில்ஸ். பேசிக்கிட்டே இருப்பேன், இவங்களை கவனிக்கவே விட மாட்டேன். அந்த அம்மா மாலிக்யூல் மாலிக்யூல் எழுதிட்டு இருக்கோம், விடுறதில்ல. சுல்தானா அப்படி நாங்க ஒரு வாட்டி, எஸ் மேம் எந்திரிச்சு நீங்க எல்லாம் சிரிச்சுதுங்க கெப கெபன்னு. ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, அடுத்தவங்க ஏதேனும் சில்மிஷம் செய்கிறார்கள் என்றால் பார்த்து ரசித்து சிரித்துக் கொண்டிருக்காதீர்கள். ஏன் தெரியுமா, நான் சிரிக்க வைத்தவள். இன்றைக்கு நான் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கும் கல்லூரியில் பேராசிரியர், அந்த 9 ஃபெயில். ஜாகிரத, முடிஞ்சா சிரிக்க வைங்க, ஆளுமை செலுத்துங்க, யாருக்கும் ஃபேனா இருக்காதீங்க. வியப்பது வீழ்ச்சி, வியக்கவே கூடாது, புரிந்து கொள்ளுங்க. ஹே அப்படின்னு பார்த்தா அவன் வளர்ந்துகிட்டே இருப்பான், நீ அங்கதான் நிப்ப. எனக்கு என்னுடைய ரன்னிங்கில் நான் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் நிறைய என்கிட்ட, 532 சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கேன் இது வரைக்கும், அதில் 180 ஸ்போர்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஓடுறதுன்னா, நான் ஓடி ஃபஸ்ட்டு வரேங்க. அந்த எனக்கு தெரிஞ்ச என் லிபி பிரம்மா அங்கே வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் நின்றுட்டு இருந்தாங்க, என் கையை தட்டிட்டு பக்கத்தில் வந்த சாந்தி கையை பிடிச்சிட்டாங்க. ஷீஸ் ஃபஸ்ட்டு. நான் போய் எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒன்றும் தெரியாது, அந்த மிஸ்கிட்ட மிஸ் மை செல்ஃப் மிஸ்ங்கிற யூனோ த மீனிங் ஆஃப் மை செல்ஃப், யூ நாட் ஃபர்ஸ்ட் யுவர் செகண்ட் அப்படின்னாங்களா. மீசாப்பேட்டைக்காரி, எனக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியும், ஆனால் புத்திசாலி பொழைக்க தெரியும், சொல்லவே மாட்டேன். கெட்ட வார்த்தை சொன்னதே கிடையாது, சொல்லவே மாட்டேன். இதை வச்சுக்கிட்ட அப்படி பார்த்தேன் அவங்கள, யூ நோ த மீனிங் ஆஃப் மை செல்ஃப், அந்த உதட மட்டும்தாங்க ஞாபகம் இருக்கு. எப்படி ஜெயிக்கிற சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் யூத், நம்மளை யாராவது இன்சல்ட் பண்ணுறாங்களா அவங்கள எப்படி ஜெயிக்கிறது மட்டும் சொல்லித்தரேன், திருப்பி திட்டுறது இல்லை அவங்களை ஜெயிக்கிறது. மனசுல வச்சம் புள்ளி, என்னையா உருப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, என்னையா யூ கேனாட் பி த ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க, காம்படிஷன் வரட்டும் பார்க்குறேன் அப்படின்ட்டு நின்று ஒரு பெரிய ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் பெரிய கப்பு வாங்கிட்டு போகிறேன் காலேஜ்க்கு ஸ்கூலுக்கு. எங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் செல்லம்மாள் மேடம், அவங்க சொன்னாங்க, பர்வீன் ஓ ஸோ ஸ்வீட், வெரி குட், இந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிக்காது, அதனால் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், கப் எடுத்துனா அம்மாட்ட போயிடுவேன், எங்கள் அம்மா தான் என்ன அப்படி கொஞ்சம் ஏ ராசாத்தி வாங்கிட்டு ஆடி செல்லமே எப்படி இப்படி பேசினேன் உட்காரடி நீ பேசுடி நான் கேட்குறேன்லாம் சொல்லுவேன் எங்கள் அம்மா, அந்த அந்த எக்ஸ்பிரஷன் பிடிக்கும் எனக்கு, அதனால் ப்ரைஸ் அம்மாட்ட தான் காட்டுவேன், டீச்சர்கிட்ட காட்ட மாட்டேன். இந்த டீச்சர் இப்படி ஃபஸ்ட்டு அந்த டீச்சர்கிட்ட தான் போனேன், சரி வச்சுட்டு போ திங்கக்கிழமை வந்து வாங்கிக்கோ. நான் எங்கே மேடம் வாங்குறதுன்னு, அசம்பிளியில் வாங்கிக்கோ. நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மேம், என்ன கெமிஸ்ட்ரி டீச்சர் கையால் வாங்கணுமா. இவ்வளோதாங்க பதில். அவங்க கேட்குறாங்க உனக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர்னா ரொம்ப பிடிக்குமா, எஸ் மேம் அவங்களால தான் மேம் இந்த கப்பே வாங்கினேன், அவங்க இல்லைன்னா இந்த கப்பு இல்லை மேம், ரியலி ஓகே காட் பிளெஸ் யூ, நாங்கள் காட் ஹேஸ் ஆல்ரெடி பிளெஸ்ட் மீ. போனேன் திங்கக்கிழமை, வந்த நிற்கிறேன், பிரின்சிபல் சொல்கிறாங்க டாக்டர் லக்ஷ்மி வில் hand it over this memento to the cup to the to Parveen Sultana, we are really proud to have her. Oh me ingranga, yes you ne avanga sonnanga unga kaiyala dhaan vaangano nu sonnanga, pasanga ellam kattudunga oonu kattudunga indha 9 irukkalla en pakkathula ukkandu irundhuchinga adhukku whistle adikada kore Parveen pali vaangita ingranga andha amma varanga manas solludhu vaanga ipo mudhila tattunga appadi Parveen கண் கலங்கிருச்சு அவங்க, பர்வீன் ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ, எந்த வகை நீ உருப்பட மாட்ட, யூ கேனாட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் யுவர் லைஃப்
அப்படின்னு சொன்ன அந்த வாய், ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொல்லும் போது அந்த வாயை நான், அந்த மனுஷியை நான் ஜெயித்தேன். ஒருவரை எப்படி ஜெயிப்பது? அவங்க தாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அங்க உட்காந்து பேசக்கூடாதுன்னு. கிளாஸ்ல பேசுறத அவங்க தான் நிறுத்தினாங்க. அங்க பேசுறத நிறுத்தின, இதோ இங்க பேசிட்டு இருக்கிற. கவனித்தல் என்னிலிருந்துதான் நான் தொடங்குகிறேன். யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் அது எனக்குள் வந்து சேர்கிறது. புறச்சூழ்நிலைகளால் நான் பாதிக்கப்படாமல் என் அகச்சூழ்நிலைகளை சரியாக்கி வைத்துக் கொள்கிறேன். ஒரு தாமரையை போல சேற்றில் மலர்ந்தாலும் அது தன்னுடைய வாசனையை இழப்பதில்லை. சந்தன மரம் பாம்புகளால் சுற்றப்பட்டு இருந்தாலும் அது விஷத்தன்மையை ஏற்றிக்கொள்வதில்லை. தீமை நம்மை வந்து சேர்ந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் நம்மிலிருந்து நாம் தொடங்குகின்ற பொழுது, உன்னிலிருந்து தொடங்குகின்ற பொழுது தெய்வீகத்தன்மையை, மிக உச்சபட்சமான வெற்றியை நம்மால் பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.